பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். எங்க இவ்வளவு பேர் உள்ள இருந்தா பேஷண்ட் இன்ஃபெக்ஷன் ஆகாது? தப்பு எல்லாம் நீங்க பண்ண வேண்டியது. அப்புறம் பேஷண்ட் ஏன் இன்னும் கியூர் ஆகலன்னு டாக்டர் சார்ட்டை பிடிக்க வேண்டியது. ஏய், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இவங்களோட சேர்ந்து நீ கதை அடிச்சிட்டு இருக்கியா? முதல்ல எல்லாரையும் வெளியே அனுப்பு. ட்ரீட்மெண்ட் வந்தா நான் ஸ்ட்ரிக்டா இருப்பேன். எனக்கு பேஷண்டோட ஹெல்த் தான் ரொம்ப முக்கியம். எல்லாரையும் வெளியே அனுப்பு. மேடம் ப்ளீஸ் போங்க. அம்மா வெளியில வெயிட் பண்ணுங்க. போங்க மேடம், போங்க சார். என்ன கையில் மேடம்? எப்பவும் உங்களை சுத்தி ஆளுங்க இருந்துகிட்டே இருக்காங்க. நம்ம லைஃப்ல நம்ம பர்சனலா மீட் பண்ணவே முடியாதா? உனக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்த டாக்டர் செல்வராஜ் 1 week லீவ். அதனால அவர் அட்டன் பண்ண பேஷண்ட் எல்லாருக்கும் இனிமே நான் தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்க போறேன். அதுக்காக நான் கவனிக்க வேண்டிய முக்கியமான பேஷண்ட் மிஸ் காயல். என்ன காயல், ஷாக் ஆயிட்ட? என்னை பத்தி உனக்கு தெரியும்ல. நான் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா சீக்கிரமா போயிடுவாங்க. ஏய் வெயிட் வெயிட், வீட்டுக்கு வீட்டுக்கு. கயல், இப்போ ட்ரீட்மெண்ட் பார்த்துடலாமா? ஆமாப்பா, கயல் கண் முழிச்சிட்டா. ஆனா ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. சரிங்கப்பா. அப்பா ஒரு நிமிஷம் சொல்லுங்க. கௌதம் டாக்டர் வந்து கௌதம் வந்தானா? உள்ள கயல் ரூம். என்ன பண்றீங்க நீ? இப்ப எதுக்கு உள்ள அராஜகமா நுழைஞ்சு ட்ரீட்மெண்ட் தடுத்துட்டு இருக்க? ஏய், நீ என் கையிலுக்கு இன்ஜெக்ஷன் போடக்கூடாத. ஏன்? என்ன ஏன்? நீ என்ன மோட்டிவுக்காக உள்ள நுழைஞ்சிருக்கன்னு கண்டுபிடிக்க தெரியாத அளவுக்கு நான் ஒண்ணு முட்டாள் கிடையாது. எழில், உன்னை யார இன்ஜெக்ஷன் போட சொன்னது? ஏன் இங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்கிறதுக்கு வேற டாக்டர்ஸே இல்லையா? ஒன்னும் இல்ல எழில். ஹலோ, இது வரைக்கும் கையிலுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருந்த டாக்டர் செல்வராஜ் 1 week லீவ். மேனேஜ்மெண்ட் அவருக்கு பதிலா என்னதான் அபிஷியலா டேக் கேர் பண்ண சொல்லி அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. வெட்டியா பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம முதல்ல வெளிய போங்க. நான் ஏன் வெளிய போகணும்? என் கையலுக்கு பாதுகாப்பா நான் இங்கேயே தான் இருப்பேன். என்ன கடுப்பேத்தாம நீ மரியாதை வெளியே போ. நான் வெளியே போனா கையில இப்படி குணமாவா? நீ உள்ள இருந்தாதான் என் கையலுக்கு ஆபத்து. ஓ, இருக்கிற கடுப்புல நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாத. ஏய், உயிர் பயம் இருந்தா வெளியே போயிரு. ஐயோ ப்ளீஸ். ஏய், போகலன்னா என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ?
எழில் என்ன பண்ணுவ? எழில் எழில் சொன்ன கேளு வேண்டாம். எழில்.